என்னால திருத்தணகையும் விட முடியாது, முத்து மாமாவையும் விட முடியாது. அவங்க எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். வெண்ணிலா, ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கோ, நீ எங்களுக்கு முக்கியம். நீ இல்லாம இந்த குடும்பத்துல யாரும் இல்லை, எதுவும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீ உன் உயிரை பணைய வச்சு இந்த மாதிரி வேண்டுதலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, பண்ணவும் கூடாது. பரவாயில்ல, 7 வருஷம் தானே நான் திருத்தணிக்கு உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு 7 வருஷத்துக்கு வெளியூர்ல போய் இருக்கிறேன். அதை விட, அது வெளிநாட்டுக்கெல்லாம் போய் யாரும் வேலை பார்க்கறது இல்லையா, குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக தானே பண்றாங்க. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி எடுத்துட்டு போட்டுமே. 7 வருஷம் தானே, சட்டன் போயிடும். ஐயோ, என்ன முத்து மாமா சொல்ற? ஏன் முத்து மாமா இப்படி எல்லாம் பேசுற? நீ இல்லாம நான் எப்படி முத்து மாமா இருப்பேன்? அண்ணி அழாதீங்க, அண்ணி. அக்கா அழாதீங்க. அக்கா இங்க பாருங்க, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் அதை கேட்க தயாரா இல்ல. இங்க பாரு முத்து மாமா, என் குழந்தைங்களுக்கு அப்பா வேணும், எனக்கு நீ வேணும். நான் விட மாட்டேன். இப்ப என்ன, இந்த பரிகாரத்தை பண்ணி நான் மீண்டு வருவேன் தானே உங்க எல்லாருக்கும் சந்தேகம்? நிச்சயமா நான் மீண்டு வருவேன். அந்த ஆத்தா என்ன மீண்டு கொண்டு வருவா? நடக்கும் முத்து மாமா, நடக்கும். என்ன நம்பு. சாமியார் சொல்லிட்டு போன விஷயம் என்னாச்சு? ஓஹோ, பரிகாரம் பண்றதுக்கு கிளம்புறாலோ, கிளம்பட்டும். அந்த பரிகாரம் பண்ற விஷயத்தை நம்ம தடுத்தே தீரணும். மருது, என்னோட வாழாத முத்தர் சமாமா அந்த வெண்ணிலா கூடவும் வாழவே கூடாது. அதனால இந்த பரிகாரம் விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது முத்தர் சமாமாவை பிரிச்சு என் பக்கம் இழுக்கணும். வெண்ணிலாவை தேடி வர முடியாத அளவுக்கு அவரை மொத்தமா தனிமைப்படுத்தணும். இது அத்தனையும் நடக்கணும் மருது, சரிதானே பெரியப்பா? கண்டிப்பாமா, நீ சொல்றது சரிதான். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணலாம். நான் சொல்ற விஷயத்த கரெக்டா கேட்டுக்கோங்க. பெரியப்பா, உடனடியா அதுக்கான ஆளுங்களை ரெடி பண்ணுங்க, போங்க. சரிமா. மருது, வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருங்க. இப்ப சாப்பிட வரப்போறியா இல்லையா? வா வெண்ணிலா, சாப்பிடலாம். எனக்கு மனசு சரியில்லை கலை, வேண்டாம் கலை. சரி, நான் கூப்பிடுறேன், சரிங்களா? வெண்ணிலா. முத்து மாமா, சாப்பிடலையா நீ? ஐயா, வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. Thank you.
அவங்க என்ன சந்திச்சு பேசணும்னு சொல்லி வர சொன்னதா சொன்னாங்க. ஆமாங்கய்யா, அது ஒன்றும் இல்லை, குருஜி வீட்டுக்கு வந்திருந்தாரு. வெண்ணிலாவை நாகவனத்துக்கு போய் சிவடுங்க பூஜை பண்ண சொல்லியிருக்காரு. அவர் தான் குழந்தைக்கு தோஷம் தீரினாரு. ஆனால் இது ஆபத்தான விஷயம், எனக்கு இது உடன்பாடு கிடையாது. ஆனால் வெண்ணில அட முடிக்கிறா. அவர் என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் உங்ககிட்ட பேசலாம் தான் உங்களை வர சொன்னேன். எல்லா ஏற்பாடையும் பண்ணிடலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த பூஜையில் கலந்துக்கிறது கிட்டத்தட்ட உயிரையே பணையம் வைக்கிற மாதிரி. இத வெண்ணிலா கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணுமா? பண்ணிதான் ஆகணும் சாமி, வேற வழி இல்ல. நீங்க தான் ஏற்பாடெல்லாம் பண்ணணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நன்றி சாமி. அப்ப வரங்க ஐயா, வரங்க. வாங்க. கலை, தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. சரி. மொத்தமாம்மா, எனக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் வேணாம், நீ வேணா சாப்பிடு. சோ உனக்கும் சொல்லணும் அப்போ, சும்மா இரு. உத்தராகுட்டி, உத்தராகுட்டி, இதோ வரேன் பா. கொஞ்சம் சிரிக்கலாமே, உம்மனா இருக்க. உத்தராகுட்டி, தோ வந்துட்டேன்பா. வாங்க வாங்க வாங்க. என்னப்பா? உத்தராகுட்டி எங்க? அவ தூங்கிட்டாப்பா. நீங்க தூங்கலையா? அப்படியா? அப்ப என்ன பண்ணலாம்? சரி, நான் ஒரு கதை சொல்லட்டுமா? என்னப்பா திடீர்னு கதை? ஏன் திடீர்னு சொன்ன கதை கேட்க மாட்டீங்களோ? நீங்க உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. என்ன கதை சொல்லலாம்? மகாபாரதம் பாத்திருக்கியா, கேட்டிருக்கியா, படிச்சிருக்கியா? பாத்திருக்கேன். அப்படியா, பரவாயில்லையே. இல்ல, இப்ப இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் பப்ஜி கேம் தான் விளையாடுறாங்க. ஏன் பொண்ணு மகாபாரதம் பாத்திருக்கேனா, சந்தோஷமான விஷயம் தான். மகாபாரதத்துல இருந்து ஒரு குட்டி கதை சொல்றேன். சரிப்பா, நல்லா கேட்டுக்கணும். ஒரு நாள் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, துரியோதனை கூப்பிட்டு, துரியோதனா துரியோதனா, இப்படி என்ன பண்றனா, தோவங்கிற ஊர் இருக்கு தெரியுமா, அந்த ஊருக்குள்ள போய் அங்க இருக்க மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களோட குணம் எப்படி இருக்கு, அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, அவங்கள பத்தி ஒரு ரிப்போர்ட் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. துரியோதனும் அந்த ஊருக்குள்ள போயிட்டார். ஊருக்குள்ள போய் இந்த மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. நேராக கிருஷ்ணன் கிட்ட வர்றாரு. கிருஷ்ணன் கேக்குறாரா, ஏன் முகனா ஒரு மாதிரி டல்லா இருக்கு, வாட் இஸ் அ ப்ராப்ளம், ஏன் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு துரியோதன சொல்றாரா, மோசமானவனுங்க, ஃப்ராடுங்க, 420ங்க, ஒருத்தன் கூட நல்லவனே கிடையாதுனாராம். என்னப்பா சொல்ற? ஆமா, அந்த ஊர்ல இருக்கவனுங்க எல்லாரும் மோசமான கெட்டவனுங்கனாரா. ஓ ஐ சி அப்படின்னு கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, தர்மரே நீ இப்ப வாப்பாடாரா, நீ என்ன பண்றனா, அதே ஊருக்குள்ள போய் அதே மக்களை பார்த்து நீ ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தாரு. தர்மர் ஒரு பேச்சு கிட்ட உள்ள போயிட்டாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வராரு. வரும்போது சாந்தமான முகத்தோட வர்றாரு. கிருஷ்ணர் கேக்குறாராம், ஹவு கம் ஓ முகத்துல மட்டும் இவ்வளவு ஒரு தேஜஸ், சரி அதை விடு, ஊர்ல இருக்க மக்கள் எப்படி, அத பத்தி சொல்லுனாராம். அப்படின்னு கேட்ட உடனே தர்மர் சொன்னாராம், என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு, இந்த ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, நியாயமானவங்க, நேர்மையானவங்க சொன்னாராம். அது எப்படிப்பா? இப்பதான் பெரிய ட்விஸ்ட். அது என்னன்னா, நம்ம துரியோதன இருக்காப்ல, வெரி பேட் பாய், மனசுக்குள்ள லைட்டா ஈகோ, வெஞ்சன்ஸ், பொறாமை, கொஞ்சம் தப்பு தப்பா யோசிக்கிற ஆளு. ஸோ அவர் பார்க்குற எல்லாத்தையுமே அவர் மாதிரி தானே இருப்பாங்கன்னு தோணும் அவருக்கு, சேம் பிளட். அதனால அவர் பார்த்த விஷயம் எல்லாமே தப்பு தப்பா தான் தெரிஞ்சிருக்கு, பார்த்த மக்களும் தப்பா தான் தெரிஞ்சிருக்காங்க. அதனால தான் கிருஷ்ணர் கிட்ட அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டார். ஆனா நம்ம தர்மர் இருக்கார் இல்லையா, ரொம்ப நல்லவர், குட் பாய்,
உங்க அப்பா வரையும் வச்சுக்கோயேன், ஓவரா இருக்குல்ல. பரவாயில்ல, தர்மர் நல்லவரா இருந்ததுனால அவர் மனசுல எந்த அழுக்கும் கிடையாது. சுத்தமானவர், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஊரில் இருக்க எல்லாருமே நல்லவங்களாக தெரிஞ்சிருக்காங்க, அதுவும் சேம் பிளட், அவ்வளோதான். ஸோ நம்ம மனசு எப்படியோ அப்படி தான் நம்மளோட பார்வையும், நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். இதுதான் கதையோட கோர். புரிஞ்சுதா? கதை நல்லா இருக்குப்பா, ஆனால் இப்போ எதுக்காக அந்த கதை? இப்போ கேட்டப்பார, இதே கேள்வி தான் நான் என்னையே கேட்டுக்கிறேன். என்ன பண்ணுறது, இந்த கதை இருக்கே கதை, இது குட்டி பாப்பாக்கு மட்டும் இல்லை பெரிய பாப்பாக்கும். ஏன்னா உங்க அம்மா வந்து இப்போ ஒரு பூஜை பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. உங்க அம்மா இருக்காங்க பாரு, இந்த கஜினி படத்தில் வர சூர்யா மாதிரி, ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் மறந்துடுவாங்க. அவங்க தான் பூஜை பண்ணுறன்னு பாசிட்டிவாக இருந்தாங்க, இப்போ திடீர்னு பயப்படுறாங்க. இந்த பூஜை நல்லபடியாக நடக்குமா, நல்லவங்க ஜெயிப்பாங்களா இல்லை கெட்டவங்க ஜெயிச்சிருவாங்களா, ஒரே கன்ஃபியூஷன். கன்ஃபியூஷன் அதிகமாகி அது டென்ஷனாக மாறி கடவுளையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளை சந்தேகப்படலாமா? ஆமாப்பா, கடவுளை சந்தேகப்படுறது தப்புதான். சரியாக சொன்னாய் மகளே, கடவுளை சந்தேகப்படுறது மிகப்பெரிய தப்பு. பட் அந்த சந்தேகம் எதனால வருது? இப்போ உங்க அம்மா தான் நான் பூஜை நல்லபடியா முடிப்பேன், தைரியமா இருப்பேன், நல்லதே நினைக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க எதுக்கு திடீர்னு பயப்படணும்? இப்ப இந்த கதையை சொல்லியிருக்கேன்ல, இதுக்கு என்ன காரணம்? நல்லதை நினைக்கிறவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், தப்பானதை நினைக்கிறவங்களுக்கு தப்பு தான் நடக்கும். எப்படியோ ஏதோ சொல்லி கதையில கான்செப்ட லிங்க் பண்ணிட்டு நினைக்கிறேன். கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை இருக்கும் போது சந்தேகம் இருக்கக்கூடாது. மனசுக்குள்ள நம்ம அறியாம இப்படி எல்லாம் நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வருது தெரியுமா, அந்த பயம் தான் சந்தேகமா மாறிடும். அப்புறம் அந்த சந்தேகம் உண்மையா மாறிடும். எந்த விதமான பயமும் இல்லாம கடவுள் மேல பாரத்தை போட்டு தைரியமா இறங்குறோம், ஜெயிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிம்மதியா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குறோம், கரெக்டா? எனக்கு புரியுதுப்பா, ஆனா அம்மாவுக்கு புரியறதா? வாய துற. முத்துமாமா, நான் சாப்பிடலன்னு சொன்னதும் துடிச்சு போய் எப்படியோ கதை அதுன்னு பேசி எனக்கு ஊட்டி விட்டல. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் மாமா. நீ வேற குட்டி பையன் நம்ம கூட இருக்கணுன்றதுக்காக நீ எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து எவ்வளோ பெரிய ஆபத்தான காரியத்தை பண்ண போற. என்னதான் மனசுல எனக்கே ஒரு பயம் இருந்தாலும் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, நீ பண்ணிடுவ. நீ பண்ற இந்த விஷயத்துக்கு முன்னாடிலாம் ஒண்ணுமே இல்லை. சரி, ரொம்ப யோசிக்காத, படுத்து நிம்மதியா தூங்க. மாமா எனக்கு கிடைக்கிற வரைக்கும் யாரும் தூங்கவே கூடாது. மாமா உங்க பாரு. ஓய் தூங்காத.
நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். இவர்கிட்ட பேசிருக்கேன். நீ சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். பெரியப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சதில்ல? அதே மாதிரி கரெக்டா பண்ணிடுவேல? பண்ணிடலாம் மேடம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் பக்காவா நடக்கும். வேலையை முடிச்சுட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். என் பேக் எடு. ஓகே மேடம், வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வரேன் சார். சரி. இதுக்கு பேருதான் விதி வலியதுன்னு சொல்லுவாங்க. விதியில இருந்து தப்பிக்கிறதுக்காக நாம பூமியை தோண்டி உள்ள போய் உட்கார்ந்திருந்தாலும் அந்த நேரம்னு வரும்போது பூமியே பொழந்து நம்மள தூக்கி வெளியில வீசிட்டு போகும். அப்பேற்பட்ட சக்தி விதிக்கு இருக்கு. மாமாவோட விதியும் பாவம் அப்பேற்பட்டது தானே. அதனாலதான் தூங்கிக்கிட்டு இருந்தவரை மெல்ல நோக்கி அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது பாவம். என்ன பண்ண போறாரோ என்னமோ. ஐயோ, இந்த வெளியில வேற எப்படி கஷ்டப்பட்டு கதற போறாளோ. நாலு குழந்தைங்க, ஐயோ நாலும் வாழும் நினைச்சா பாவமா தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? வேண்டாதவங்க நம்ம மில்ல எரிஞ்சு போச்சு, நீ ஃபோன் பண்றான். பெரிய கிட்ட தரங்க. சரிங்க, என்ன பாத்துக்கோங்க. சரிங்க ஐயா, பாக்குறீங்க இல்ல? இல்ல ஒண்ணு இல்லைங்க, வரங்க. ஒரே அழுகுங்க ஐயா, அவளை நடுத்தருவுல விட்டுட்டு இவன் பாட்டுக்கு இன்னொரு பொண்ண சேர்த்துக்கிட்டாங்க ஐயா. கூப்பிட்டு கேட்டா என்கிட்டயே தகராறு பண்றாங்க ஐயா, அடிக்க அடிக்க வராங்க ஐயா. நீங்களே வந்து நியாயத்தை கேளுங்க ஐயா. தம்பி என்ன பிரச்சனை? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணலாமா? ஒழுங்கு மரியாதையா கட்டின பொண்டாட்டி கூட வாழ்ற வழிய பாரு. உத்தரசன் இவன் ஊருக்கு பெரிய மனுஷன்டா, அவரு பேசிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருக்க. ஏய், பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு தகுதி வேணாமாடா? இவரு ரெண்டு பொண்டாட்டி கட்டி பஞ்சாயத்துல மான மரியாதை எல்லாம் போய் தலை குனிஞ்சு நின்னாரு, இவரு வந்து என்ன கேக்குறாரா? வாழ்க்கைய வாழணும்டா. வீட்டுக்குள்ள ஒண்ணு,
வெளியில டென்ட் போட்டு ஒண்ணே ரெண்டையும் மெயின்டெய்ன் பண்ற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்கு, தகுதி இருக்கு. நாமெல்லாம் அப்படியா கேவலப்படுறோம்? இவரெல்லாம் பஞ்சாயத்து பண்ணா ஊர் விளங்க மாடா. என்ன பிரச்சனை என்ன பேசிட்டு இருக்கிற? உண்மைதான உண்மை என்ன? உண்மையை பேசினா மேல கேக்குறான். கையடியா குடிச்சிருக்கேன்னு பாக்குற கொன்னு போட்டுருவ சொல்ல. உண்மையை சொன்னா கோ வருதையா? முதல்ல மேல இருந்து கையடியா. யோ, நான் சொன்னது உண்மையா பொய்யாயா? வீட்டுல ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சிருக்கே இல்லையா? சொன்ன அடிக்கிற ஒண்ணு தைரியம் தான் என் மேலே நீ கை வைப்ப. ஏய் வேணாங்க, நான் பாத்துக்கிறேன். ஏதோ தண்ணியை போட்டு பேசிட்டான் குடிக்காரப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க.